நீங்க தானே அத்தை சொன்னீங்க ஜாடி கேட்டு மூடினு. ஓ, நான் திட்டினத நல்லதா மாத்தி சொல்றேல்ல. நான் தான் சொன்னேல பார்வதி, இவ பெரிய தந்திரக்காரின்னு. அத்தை, என் நம்பரை இங்க ஒரு நோட்ல வேணா நான் எழுதி வச்சிடுறேன், கேட்டு வரவங்களை பாத்துக்க சொல்லுங்க. என்னடி நீ வச்ச ஆள் மாதிரி எனக்கு உத்தரவெல்லாம் போடுற? நான் சொல்றத நீ கேளு, இனிமே நீ வேலைக்கெல்லாம் போக கூடாது. அத என் புருஷன் சொல்லட்டும் அத்தை. அவ எப்படி சொல்லுவான்? அவனுக்கு என்ன பேசணும் என்ன செய்யணும்னு நீ தானே அவனுக்கு சொல்லி கொடுத்து ஆட்டி படைக்கிற? அந்த தைரியம் தானே உனக்கு? விஜயா விடு, அவளுக்கு பிடிச்ச வேலைய அவ செய்யறா, அதுல நல்ல பேரு எடுத்திருக்காள்ல. ஆமாமா, சீக்கிரமே அவளுக்கு கவர்மெண்ட் அவார்டு கொடுப்பாங்க. இவ வேலைக்கு போறேன்னு என்ன இந்த வீட்டுல எல்லா வேலையும் செய்ய வைக்கிறா, இதுல ஏன் தப்பு இருக்கு? நானும் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன்ல. அதுதான் இதுங்களுக்கெல்லாம் இளக்காரமா போயிடுச்சு. ரோகிணி, நாளையில இருந்து நான் உன் பார்ல இருக்கு வரேன். என்ன செய்ய முடியும்? கண்டவளுங்களா வந்து என்ன கேள்வி கேக்குறாளுங்க? ஏன் ஆண்டி முடியாது? உங்க திறமைக்கு நீங்களே ஓன ஏதாவது செய்யலாம். அதுக்கு திறமைன்னு ஒண்ணு வேணுமேமா? ஏய், இல்ல உனக்கு என்ன வரும்? ஆண்டி தான் நல்ல பரதநாட்டியம் ஆடுவாங்களே. ஆமா, விஜயா சொல்லியிருக்கா. ஆனா இதுக்கு மேல இவ போய் மேடையில ஆடினா யாருமா பாப்பாங்க? ஏன், நான் ஆடுனா யாரும் பார்க்க மாட்டாங்களா? ஆண்டி, நீங்க ஏன் ஓனா ஒரு பரதநாட்டியம் ஸ்கூல் நடத்த கூடாது? டான்ஸ் ஸ்கூலா?